வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த கில்மா ஜோதிடம் இந்த தலைப்பில் தான் வந்து இந்த தொடரை போட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து அந்த போர்டில் இருந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த போர்டு வந்து இப்போ எனக்கு எதிர்க்க இருக்கு, அதனால் நூல் பிடிச்சாப்பில் போகலாம். இந்த ஐந்து இது வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூர்வ புண்ணியம் பாவம் இது வந்து வேத விற்பனர்களுடைய வாதம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் லாஜிக்கலாகவே போவோம். வந்து ஜீன்கள் அப்படின்றான். அதாவது நம்ம பரம்பரையில் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னே பிறந்தவனுடைய அந்த குணநலன்கள் கூட ஜீன் வழியாக நமக்கு வரலாம் அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஐந்தாம் இடம். இப்போ நீங்கள் வந்து சில குடும்பங்களில் பார்த்தால் தலைமுறை தலைமுறையாக ஒருத்தனுக்கு ரெண்டு கல்யாணம் கட்டுறது, இல்லை ஒருத்தனுக்கு கல்யாணமே ஆகாமல் செத்து போயிடுறது, இல்லை வரிசையாக அல்பாயுசில் செத்து போயிடுறது, துர்மரணங்கள் அதாவது தற்கொலை கொலை விபத்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் இந்த ஐந்தாம் இடம்தான். புத்தி, புத்திங்கிறது என்ன வந்து கல்வி, கல்வியால் வரக்கூடியது நான்காம் இடம். இது ஐந்தாம் இடம்ங்கிறது அது வேற வேற லெவல். அது சூட்சும புத்தின்னு சொல்லுவேன் நான், சூட்சுமத்தில் மோட்சம். இந்த வகைராவில் நம்ம ஜிடி நாயுடு சொல்லலாம், லல்லு பிரசாத் யாதவ், சுதந்திரம் வந்தப்பத்திலிருந்து கொய்யால் ரயில்வேக்கு லாபம் வந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து லாபம் வர வச்சு பந்தாவா கெத்தா செக்கு கொண்டுட்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்தான், அந்த மாதிரி கெத்து. அதெல்லாம் வந்து சூட்சும புத்தி. அந்தாலும் வந்து எம்பிஏ படிக்கலை, யோசிச்சு பாருங்க நல்லா. அவரை கூப்பிட்டு இந்த அமெரிக்கன் ஹார்வார்டு யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க, நீ எப்படி ரயில்வேக்கு லாபம் வர வச்சேன்னு. அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், நான் வந்து இடையேன், எந்த மாடு பால் கொடுக்குதோ அதுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போட்டேன், எந்த மாட்டுக்கெல்லாம் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் வைக்கிறனோ அதுங்களை டிக்கி மேலே அடித்து பால் கறந்தேன், அவ்வளோதான் மேட்ரு ஓவர். அதான் சூட்சும புத்திங்கிறது. அதே போல் கலைஞர் வந்து கலைஞரெல்லாம் கலைஞரை பற்றி சொல்லணும்னா ஒரு நாளெல்லாம் சொல்லலாம். அவருடைய சூட்சும புத்தி, அவருக்கு எதிராக நிலைநிறுத்தப்பட்டவர்கள் எம்ஜிஆர், அது ஒரு துக்ளக் சமாச்சாரம், ஜெயலலிதா அது ஒரு மனநோயாளி, அது அவருடைய கெட்ட நேரம், அது வேற கதை. இப்போ ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, தெலுங்கில் சொல்லுவான், கோரத்தை போய் எது கொண்டலிதாக்க எந்து கூப்பிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களெல்லாம் வந்து நாக் அவுட் பண்ணோம்னா கலைஞர் தேவையில்லை, கலைஞர் தேவையில்லை, இந்த வெற்றி கொண்டான் மாதிரி ஆளே போதும். சரி, அவருடைய தலையெழுத்து அது வேற. ஆனால் கலைஞருடைய அந்த சூட்சும புத்தி, ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒருத்தன் வில்லங்கமாக ஒரு கேள்வி கேட்க போகிறான், ஐயா பொதுவாக அப்படின்னு நீ ஸ்டார்ட் பண்ணுறான், உடனே கலைஞர் பிரேக்கப் போடுறாரு, பொது என்பது அவ்வளவு நல்ல வார்த்தை அல்ல, மேட்ரு ஓவர். ஏன்னா வேசிகளை பொது மகளிர் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்ச கதை. அந்த மாதிரி சூட்சும புத்தி, அந்த சூட்சும புத்தியை கொடுக்கறது அஞ்சாம் இடம். அந்த சூட்சும புத்தியெல்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறதுனால வராது, அது ஜீனில் வரணும். அதனால தான் இதை வந்து அஞ்சாவது இடத்துக்கு கொடுத்தோம். அதே போல் புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானங்கிறது வந்து ஆடு மாடு நாய் பன்னி எல்லாம் குட்டி போடுது, அது அதனுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், இயற்கை அதற்கிட்ட ஆணை, அவ்வளோதான். அதனுடைய வேலை வந்து உயிர் வாழணும், இனப்பெருக்கம் பண்ணணும். மனிதனும் மிருகம்தான், மிருக நிலையில் உள்ளவன் ஆட்டோமேட்டிக்காக இனப்பெருக்கம் பண்ணிவிடுறான், அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த ஐந்தாம் இடம் சுபபலமாக இருப்பவன் அவன் வந்து
தன்னுடைய அந்த அனுபவ அறிவு தன்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அவன் வந்து குழந்தை பெற்றுக்கிறான். அவனுடைய வளர்ப்பு அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய வேற லெவலுக்கு கொண்டுட்டு போயிடும். அதே நேரத்தில் அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தம் நல்லா இருக்கணும், இல்லைன்னு நீங்க ஒம்பா போயிடும். இல்லை காந்தியோட மகன் ஒருத்தர் அவர் வந்து முஸ்லீமாக மதம் மாறி விடுறாரு, என்னத்தான் பண்ணுறது அந்த மாதிரி. அதே போல் நியூமராலஜி, எண்கணிதம், நேமாலஜி, என்னென்னமோ இருக்கு, கிராஃபாலஜி, புரோனாலஜி, எல்லா கருமத்தையும் தாண்டி தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த தலையெழுத்தை கூட இந்த அஞ்சாவது இடத்தை பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லலாம். இந்த ஐந்தாம் இடம் சுப பலமாக இருக்குன்னு வைங்க, அதாவது நைசர்கிக சுபராக இருந்து அவர் லக்னத்துக்கும் சுபராக இருந்து அவர் இந்த ஐந்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று கோணத்தில் இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை அஞ்சிலே இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ இதில் கூட வந்து அஞ்சில் குரு உக்காந்தா ஆண் குழந்தை கிடையாது, அந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் எல்லாம் உண்டு. இல்லை நாய் குட்டி போடும்போது ஒரு குட்டியை சாப்பிட்டு எடுத்து பாருங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைந்தால் அவன் வந்து யாரையும் டார்ச்சர் பண்ணாமல் தன்னையும் டார்ச்சர் பண்ணிக்காமல் அசால்ட்டாக வாழ்ந்து அசால்ட்டாக போயிடுவான். இப்போ பாவகிரகம் இருக்கிறவன் வந்து சக்ஸஸ் ஆக முடியாதன்னா ஆமாம், அவனை கடிச்சு இவனை கடிச்சு இவனை ஊரில் இருக்கிற நாயெல்லாம் கடிச்சு அந்த மாதிரி நித்தியகண்டம் பொருளாயிடுச்சு, அப்படி அது போதும் லைஃப். இன்னும் சொல்ல போனால் இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதிர்ஷ்டம்னா என்ன? நம்முடைய முயற்சி, முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைப்பது, அதுவே இன்றைய தேதிக்கு அதிர்ஷ்டம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் வந்து பாவம் வாயை கட்டி வயிற்ற கட்டி கடுகு டப்பாலையும் உரிப்பானிலையும் பிச்சைக்காரெல்லாம் வந்து பிச்சைடுவான் பாருங்கள், பட்டையை போட்டுக்கணும், அந்த பட்டை கீழே சேர்த்து வச்சுருந்தான் காசு எல்லாம் போச்சு டிமானிட்டைசேஷனில். அந்த மாதிரி கலிகாலம் இல்லையா, இந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முயற்சிக்கேற்ற பலன் கிடைப்பதே அதிர்ஷ்டமாயிருச்சு. அதுக்கு இந்த அஞ்சாம் இடம் அனுகூலமாக இருக்கணும், அப்போ தான் நிம்மதி. இந்த ஐந்தாம் இடம் என்பது நிம்மதியை காட்டும். இப்போ என்னுடைய தாய் அந்தமாதிரி மணியக்காரனுடைய மகள் இந்த ஏழு வண்டி சீருன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்தவங்க. இது இந்த பக்கம் வந்து எங்கள் அப்பா சைடு பிக்காளி ஃபேமிலி. எங்கள் தாத்தா வந்து 6 மாதத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ணார், எங்கள் பாட்டி வந்து இட்லி சுட்டு விற்கும். இதில் வேறு இந்த துணி துவைக்கும் தொழிலாளிகள் அவங்க துணி துவைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே ஸ்பாட்டுக்கு போய் சப்ளை பண்ணுறது, அது யார் தானே, எங்கள் அப்பா தான். அதை இட்லியெல்லாம் விற்றுப்புட்டு காசை வாங்கி புழுங்கல் அரிசி இந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி ஃபேமிலி. இப்போ அந்த காலத்தில் அரசு வேலை அப்படின்னா ஒரு பந்தா அதில் மாட்டிச்சு பல்பு. எங்கள் அம்மா வந்து கடைசி வரைக்கும் எனக்கு என்ன குறை, நாலும் ஆம்பளை பசங்க நாலும் சிங்கம் இப்படித்தான். இப்போ வீட்டில் வந்து அண்ணா படம் இருக்கும், சனிக்கிழமை அமாவாசைகள்லாம் வந்து தன்னுடைய அம்மா அப்பா டிக்கெட் போட்ட மாமனார் எல்லா ஃபோட்டோக்கும் பொட்டு வைக்கிறாப்புல, அண்ணா ஃபோட்டோக்கும் பொட்டு வைக்கேன். பொட்டு வச்சுட்டு அண்ணாவையும் ப்ரே பண்ணும், அண்ணா என் பசங்கள்லாம் உங்களை மாதிரியே நல்லா படிக்கணும், மற்றவெல்லாம் படிச்சுக்கிட்டான் டபுள் டிகிரி, நாம் தான் வந்து பிகாம் டிஸ்கண்டினியூடு, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். அந்த நிம்மதி, நிம்மதிங்கிறத கொடுக்கறது ஐந்தாம் இடம். அந்த ஐந்தாம் இடம் நல்லதாக இருக்கணும், அதான் மேட்டர். இப்போ இந்த இப்போ இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு வந்த மேட்டர்லாம் இந்த கில்மாவுக்கு எப்படி உதவுது? இப்போ ஒருத்தன் பொஞ்சாதிக்கிட்ட சுகப்படணுமா கூடாதா, இது அவன் ஜீன்லேயே இருக்குது,
जीवन कुर तलिए सुखपड़वान पाती चीन वीडियो ना पांग नई पर्संट पंचायत गिली मारि वे कुर अल अल इटा इतमी आटिट्यूड वर्दा यारे कुबारी इधार कलत्रहीन अर्पायस दुर्मरण इंजर अंद वंश पकड़ा अलपोल बुद्धि इव नहीं केपी एतो पे आवनो वडनाटा वह फोन पड़ी उटीएम पिन नंबर सुलूंगा चलिए मत परीव अवल बुद्धियाल अल पुत्रस्थान पुत्रस्थान अभी वो उत्र बाक्यम अत्र बाक्यम जादक अत्र बाक्यम डाक्टर चलें बाहर गैनकालजिस्ट कुछ ईदवे कणवन अंबकोम इटी इतमी निबंधन चलवा अंत निबंधन तान नावे वो एनडा वो उचम पर नया और सबकॉन्शियस इंस्टिंग என்னடானா குழந்தையை பெறணும் அதான் மெயின் உச்சத்தை விட இல்லன்னா பாருங்க நம்ம நாட்டில் வந்து இந்த ஆர்காசம் அப்படினா என்னன்னே தெரியாம அது எத்தனை சதவீதம் பெண்கள் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபட்டுட்டு இருக்காங்களோ தெரியாது ஆனாலும் அவர்கள் இந்த திருமண பந்தத்தில் தொடர காரணம் என்னடானா அந்த குழந்தை பிறப்பு இந்த கரு உருவாக கூடிய தினம் நடக்கக்கூடிய உணவுறவின் போது உச்சன்றது செகண்டரி அந்த கரு உருவாகக்கூடிய தினம் நடக்கக்கூடிய உணவுறவில் அவள் வந்து எல்லை இல்லாத ஆனந்தத்தை அடைகிறாள் அதுக்கு இந்த ஐந்தாம் இடம் கோஆபரேட் பண்ணும் அதே போல நிம்மதி நிம்மதிங்கிறது எப்போ கிடைக்கும் கிடைச்சதை வச்சுக்கிட்டு ஒய்யால நம்ம மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு வாழ்ந்தா நிம்மதி அதை விட்டு போட்டு ஏன் பர்சனாலிட்டிக்கு பஞ்சாயத்து பர்சனாலிட்டி கணக்கே இல்லை ஏன் படிப்புக்கு பஞ்சாயத்து சரியில்லை ஏன் வேலைக்கு எப்படியோ வந்திருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய நிம்மதி கெட்டு போகுது அதனால அவளை போட்டு தேள் மாதிரி கொட்ட ஆரம்பிப்பான் இது இந்த மாதிரி மேட்டர்லாம் நடக்கும்போது கில்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் ஆயிடுது அதே போல் அதிர்ஷ்டம் இப்போ और ना जादक पेद केड़काल वही अब उदगद आण जादक वो अव ओके पड़वा अ कट नर मुड़ पड़चिक्व विदा का वे कद अंतमी और रे मूणु केस पाते ना पकी पाता इधर अट्ठकार वो इत जादक पीचांगे वीसीपोटें यद ना नर अट नर इत सी वापर बंगड़कार इटे अंबदी ईनू रूप नोट कुटा सैलंटा वांगे वं विटे नोट ऐसा इत नोट ऐंजा केकाद मैया असल्क मोसमें चलिए अनुप आना अंत नाय वे वाला अब वे कद अद पक मैटर अदा गिल्मा मैटर वर्क आगण पन भाव ग्रह इलेना कुटीशवर पड़ो ना वो आराम भावते पापो नंबर वनकम चित्तूर मुरुगेशन।